MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக இருமுறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது இந்த தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீட் தேர்வை 117,000 பேர் எழுதுகின்றனர். நாடு முழுவதும் மொத்தம் 1597,000 மேற்பட்டோர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர். இதற்காக 2546 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கொரோனா பாதிப்பு காரணமாக தேர்வு மையங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவ மாணவிகளின் உடல் வெப்பநிலை, இரத்த ஆக்ஸிஜன் அளவு ஆகியன பரிசோதிக்கப்படவுள்ளன. மேலும் மாணவர்கள் கிருமி நாசினி கொண்டு கைகளை சுத்தப்படுத்திய பிறகே தேர்வு கூடங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். முக கவசம் மற்றும் கையுறை அணிந்து தேர்வுக்கூட நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள நேரத்தில் மாணவர்கள் தேர்வு மையத்திற்கு வர வேண்டும். பிற்பகல் 1 மணி வரை மட்டுமே தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஹால் டிக்கெட்டுடன் அரசின் அடையாள அட்டை ஏதேனும் கொண்டு வர வேண்டும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் அதற்குரிய சான்றிதழ்களையும் எடுத்து வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.